இப்பொழுது 970 பேர்கள் பரிசோதனை செய்யும் பொழுது 70 பேருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காரணத்தால் அது 7% இருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நம்முடைய மாநிலத்துடைய பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுடைய வாழ்வாதாரமும் நிலையாக இருக்க வேண்டும், அவருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு நான் கலந்து ஆலோசித்தேன். அதன் அடிப்படையில் நாம் இந்த கடைகளை மூடுவதன் மூலமாக மட்டும் கொரோனா தொற்றுவை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இது மட்டும் காரணமல்ல. முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும், தரமான உணவை உண்ண வேண்டும், குறிப்பாக பல விழாக்களிலே கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், திருமணங்களில் குறைந்த அளவிலே மக்களை அழைத்து செல்ல மக்கள் இருக்க வேண்டும், கர்ம காரியங்களில் குறிப்பாக துக்க நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது கூட சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், குறைந்த நபர்களை இருக்க வேண்டும் என்று இவையெல்லாம் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. கடைகளை மூடுவது என்பது ஓரளவு குறைவு இருந்தாலும் கூட அதுதான் முழுமையாக இருக்க முடியாது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு பல பொதுமக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில், நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையானது, முகூர்த்த நாள், அன்று நிறைய திருமணங்கள் நடக்க இருக்கின்றன. இந்த மாதத்தில் கடைசி திருமண நாள். ஆகவே இந்த ஊரடங்கு வைப்பதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கோரிக்கை பல தரப்பிலிருந்து எனக்கு கூறப்பட்டது. வியாபாரிகள் மத்தியிலிருந்து, பொதுமக்கள் மத்தியிலிருந்து அந்த கோரிக்கை வந்தது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு முழு உத்தரவானது இருக்காது என்பதை நான் தெளிவுபட கூறிக்கொள்கிறேன். இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பலர் மத்தியில் இருக்கிற குழப்பம் தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலர் வாட்ஸ்அப்பிலேயும் செய்திகளிலேயும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு இருக்கும் என்று கூறியதன் அடிப்படையில் சிலர் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக வியாபாரிகளும் பொதுமக்களும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோரும் திருமணத்தை நடத்துபவர்களும் அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார். அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்காது என்பதை, முழுமையாக இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.